யாரை எண்ணி வாடுகிறாய் தாயே 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 உன் விழியில் நீரேதற்கு காரணம் யாரோ தாயே சோகம் இனி எதற்கு நில்லச்சுமை இறக்கு நிம்மதி நாடி வரும் காலம் வரும் உனக்கு யாரை எண்ணி வாடுகிறாய் தாயே 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 உம் விழியில் இறைதற்கு காரணம் யாரோ தாயே காரணம் யாரோ தாயே 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 என்னங்க நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கட்டுமா? கேளு புள்ள. புதுசு புதுசா சொத்து வாங்குறதுக்கு எதுக்கு இப்படி ராத்திரி பகலா கஷ்டப்படுறீங்க? என்ன புள்ள பேசுற நீ? என்ன மாதிரி என் புள்ளி 5 ஏக்கர்ல கஷ்டப்படணுமா? அவனுக்குன்னு 10 15 ஏக்கரா இருந்தா அவன சோகமா இருக்க முடியும்? வேற கிட்ட நம்ம பேசிக்கிட்டு என்னமோ உங்க இஷ்டம். நீ வேணா பாரு, எதிர்காலத்துல என் புள்ள தான் பெரிய விவசாயி வரப்போறான். சரி சரி. அம்மா, நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கேமா. எனக்கு கப் கொடுத்திருக்காங்க பா. ரொம்ப சந்தோஷம் செல்லம். என் புள்ளடா நீ. அம்மா, நான் படிச்சு பெரிய ஆபீசர் வரேன்னு வாத்தியார் சொன்னாருமா. அப்படியா? பாத்தீங்களா, நீங்க பெரிய விவசாயி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இவன் நல்லா படிக்கணும்னு ஆத்தா, என்ன ஆத்தா, காபி தண்ணி குடிக்காம ஆறி போகுது ஆத்தா, குடிங்க ஆத்தா. புள்ள வரலன்னு கவலையா இருக்குதா? ஆத்தா, அடுத்த வாரம் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், நீ தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த புள்ள இந்த பத்திரிக்கை ஆத்தா கூட. நீங்க அவசியம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆத்தா. கல்யாண விஷயம் பேசணும்னு லெட்டர் போட்டதுமே உடனே வந்துட்டியப்பா, ரொம்ப சந்தோஷம். ரெண்டு மூணு இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், உனக்கு எது பிடிக்குதோ சொல்ல, உடனே பேச முடிச்சிருவோம். என்ன சொல்ற? அம்மா, கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. அப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? அவர் வயல்ல இருந்து வந்த உடனே சாப்பிட்டுருவாரு. என்ன இருந்தாலும் உன் கை சமையல்னாலே தனி டேஸ்ட்மா. அது சரிடா, அப்பா என்ன கேக்குறாரு, நீ அதுக்கு பதில் சொல்லாம வேற ஏதோ பேச்சு மாத்திட்டே போற. நீ அதுக்கு பதில் சொல்லு. அம்மா, நீங்க என்ன படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பாக்குறேன். நான்
பாம்பேலயே ஒரு பொண்ணு பார்த்துட்டேம்மா. இந்த பக்கத்து பொண்ணுங்கள்லாம் பாம்பேக்கு ஒத்து வராதுப்பா. அதுவும் இல்லாம நான் பார்த்துருக்கிற பொண்ணு நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவப்பா. நீங்க தான் அடிக்கடி சொல்வீங்களே உன் சந்தோஷம் தாண்டா ஏன் சந்தோஷம்னு. அதான் நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. எங்க நீங்க வேற பொண்ணை முடிவு பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சுதான் உங்க லெட்டரை பார்த்தது நான் புறப்பட்டு வந்துட்டேன். நீங்க நீங்க சரின்னு சொன்னா உடனே கல்யாணத்தை வச்சிடலாம்ப்பா. அப்பா எனக்கு தெரியும்ப்பா நீங்க ஓகேன்னு தான் சொல்லுவீங்க. ஏங்க மனசு நொடிஞ்சு போயிட்டீங்களா? பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லி அனுப்பலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அவனே ஒரு முடிவு எடுத்துட்டான். இது பாருங்க, தயவு செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அவன் சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். நீங்க மட்டும் சம்மதோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏங்க பண்ணுங்க. பால் கொண்டு வந்திருக்காத்தா? இந்த ஊரே உன்கிட்ட பால் வாங்கிட்டு இருந்தது, இப்ப நீ காசு கொடுத்து வாங்குற, நினைக்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சரி நான் வரேன் ஆத்தா. மாடு கண்ணெல்லாம் வித்தாச்சுமா? இது நம்ம வாழ்ந்த வீடுங்கிறதுனால இப்படியே இருக்கட்டும். தோட்டம் துறவெல்லாம் வாத்தியாருக்கு குத்தகைக்கு விட்டுருவோம். இன்னும் என்னம்மா யோசிக்கிற அத்தா? இந்த நேரத்துல உங்க புள்ளையோட இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. அத்தை இந்த வயசான காலத்துல தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க? நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், பேசாம எங்க கூட வந்துருங்க. நீ யாருக்காகமா இங்க வாழற? எனக்காக தானே வாழற. உன்னால மட்டும் அனாதையா தனியா இங்க இருக்க முடியுமா? இல்ல என்னாலதான் அங்க நிம்மதியா இருக்க முடியுமா? நீ என் கூட இருந்தா தம்மா எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே. நீ மட்டும் இப்ப பாம்பே வரல, நான் இந்த ஊரை விட்டு போகல. தோட்டத்தையும் வீட்டையும் நான் நல்லா பாத்துக்கிறேன், கவலையே படாதீங்க. புள்ளைய மருமகளும் இவ்வளவு சொல்றாங்க இல்ல, இங்க தனியா இருந்து என்னமா பண்ண போறீங்க? கூட போய் சந்தோஷமா இருங்க. சரின்னு சொல்லுங்க அத்தா. சரிப்பா. அத்தே இதுதான் நம்ம வீடு, வாங்க பாத்து இறங்குங்க அத்தே. अरे उषा आंटी तू आ गई? हाँ अभी आ रहे हैं, आप कैसे हो? सपना तू कैसी है? अते इवंगा दा पक्कत वीट से टम्मा. नमस्ते. इदे सपना. नमस्ते.
அத நான் சொல்லல என் ஃப்ரெண்ட் சாந்தி நீ பின்னாடி வீட்ல அது இவதான் மாட்டே இது அவளோட பொண்ணு अच्छा उषा हम लोग अभी शॉपिंग पे जाते हैं ठीक है आंटी मिलेंगे जल्दी आना हां जरूर मिलेंगे अच्छा आंटी ना तिरंबी वंदे उन्नोड पाक दो हां 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 ड्राइवर गाड़ी अंदर रख देना वांगते உள்ள போலாம் தேக்கறீங்க முதல்ல இந்த புர்ஸ் கீழ போடுங்க இந்த இருக்கு வேப்பங்குச்சி இந்த எடுத்துக்க தேங்க தாதிமா தாதிமா போட் கடுவாய் கடுசா இருக்கா பாத்தீங்களா உங்க பாஸ் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இப்படி மென்னு நல்ல வேகமா தேங்க ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உங்க பள்ளிக்கூட வாத்தியாரங்களே சொல்லி கொடுத்துப்பாங்க நல்ல தேங்க நல்ல புள்ளைங்க தேங்க 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 क्या हुआ मुन्नी को देखो उषा क्या कर दिया तुम्हारे साथ ने मेरे बच्चे के बात में लकड़ी देके और मुंह में छुपा दिया कितनी लवार है ये तुम्हारे साथ की अकल नहीं है क्या देखो फिर कभी ऐसा करा तो भाई तो छोड़ ही नहीं नहीं ठीक हो गया ठीक हो चलो 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 येने पाचे अवंगे येने सोल रंगा உங்க அத்தைய ஊருக்கே வேப்பங்குச்சி குடுக்க சொல்லுங்கறாங்க அதுக்கு என்ன குடுத்துட்டா போச்சு என்னம்மா புரிஞ்சுக்காம பேசுற நீ பல்லு தேக்க கொடுத்த வேப்பங்குச்சியால தான் அவளுக்கு வாயில ரத்தமே வந்திருக்கு அதான் எல்லாரும் திட்டிட்டு போறாங்க இந்த வேப்பங்குச்சி பழக்கம் எல்லாம் உங்க ஊரோட வெச்சுக்கங்க அத்தை இங்க எல்லாம் வேண்டாம் எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு नमस्ते जी வாங்க 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 எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்குது நீங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கேன் அம்மா இவ்ளோ நல்லா தமிழ் பேசுறீங்க உங்க புள்ளை மோகன் கத்து கொடுத்துச்சு உங்க மருமகள் கத்து கொடுத்துச்சு आपका परिवार के साथ मिलके मिलके நமக்கு தமிழ் ரொம்ப நல்லா வந்திருச்சு हां बका अच्छा लगता है நீங்க முத முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாச்சும் சாப்பிட்டு தான் போணும் நான் போய் பலகாரம் கொண்டு வரட்டுமா மிட்டாய் முட்டையா முட்டை இல்ல இல்ல அதிரசம் பெருசு பெருசா இருக்கும் நானே கையால செஞ்சது நிறைய வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரட்டுமா இனிப்பா இருக்கும் அதா ரொம்ப இனிப்பு அச்சா அச்சா நமக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப ரொம்ப கொண்டு வா இருக்கட்டும் முதல்ல உட்காருங்க இதோ இப்ப கொண்டு வந்திரேன் ஹரே ராம்
ये अच्छी लगती है। किसी से देखने के पहले हम ये अदरस खाना है। हाँ राम राम। अम्मड़े अम्मड़े அதுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்களா? இதுக்கு பேர் தான் அதிரசம். அதிரசம்? அச்சோ அச்சோ. எப்படி செய்து? அரிசிய தண்ணியில ஊற வச்சு நல்லா இடிச்சு மாவு பண்ணி வெச்சுக்கணும். அப்புறம் இந்த மண்டை வெல்லம்ல அத அடுப்புல போட்டு நல்லா பாகு வந்த உடனே கம்பி பதம் வந்த உடனே எடுத்து வெளியே வெச்சிடணும். இந்த மாவையும் இந்த பாகையும் சேர்த்து பிசைஞ்சு இந்த வடை செட்டில நிறைய எண்ணெய் ஊத்தி இந்த மாவை நல்லா கையில தட்டி தட்டி எண்ணெயில போடணும். அவ்வளவுதான். ஆனா ரொம்ப சிம்பிளா அவ்வளவுதான் சொல்லுது. இதை எடுத்துக்கங்க, எல்லாம் உங்களுக்கு தான். இதுக்கு பேரு ஜாங்கிரி. இது எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்து. சரி, நான் காபி நல்லா போடுவேன், போய் கொண்டு வர்றேன். घर लेके जाऊं, घर जाके खाऊं, बहुत अच्छा है। नल्ला रुका? बहुत अच्छा, बहुत अच्छा, रोम्बा नल्ला रुकुदू। காஃபி பகுத்து அச்சா ஹே பேட்டி. அப்போ நான் வீட்டுக்கு போதும், வந்து ரொம்ப டைம் ஆச்சு. இனிமே நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரணும். வராம இருக்குமா? இது மாதிரி நல்ல நல்ல மதராசி ஸ்வீட்ஸ் பண்ணி வைக்கணும். நான் அவசியம் வருது. நமஸ்தே. எல்லா ஊர்லயும் நல்லவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. आंटी क्या हुआ भाई साहब? माँ ने इतना मिठाई खिलाई उसके वजह से हार्ट अटैक आ गया। अभी हॉस्पिटल लेके जा रहे हैं। सास को बोल के रखो। ஏங்க சொல்லு. அன்னைக்கு அப்படிதான் உங்க அம்மா அந்த சாந்தினி பொண்ணுக்கு பல்லு குச்சி கொடுத்து வாயெல்லாம் வீங்கி போய் அந்த பொண்ணால ஸ்கூலுக்கே போக முடியல, ஒரு வாரம் மட்டும். இப்போ அதான் பாத்தீங்களே, அந்த சேட்டம்மாவுக்கு ஸ்வீட் எல்லாம் வாரி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு உடம்பு சரியில்லாம போச்சு. எனக்கு நம்ம உங்க அம்மாவுக்கு இந்த ஊர் சரிப்படாதுன்னு தோணுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணு சொல்ல, இந்த விஷயத்த அம்மா கிட்ட எப்படி சொல்லி பக்குவமா என்ன செய்யணுமோ அத நான் செய்றேன். என்னங்க? உங்க அம்மா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. என்னப்பா? நீயும் ஒரு மாதிரியா இருக்க. சேட்டம்மாவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? அது எல்லாமே உன்னாலதாம்மா. அவங்க சுகர் பேஷண்ட்னு தெரியாம எதுக்காக அவ்வளவு ஸ்வீட் கொடுத்தீங்க? அதாம்மா சொல்றேன், இந்த பாஷை, இந்த இடம் எதுவுமே உனக்கு சரிப்பட்டு வரல. இந்த பிரச்சனைகளை என்னால ஃபேஸ் பண்ணவும் முடியல. ராத்திரி பூரா எப்படி சண்டை போட்டாங்க தெரியுமா? இந்த ஊரு, இந்த ஜனங்க, இது எல்லாமே உனக்கு ஒத்து வராதுமா. இங்க இருக்கிற உங்களோட உனக்கு பழகவே தெரியல. நீ பேசாம கிராமத்துக்கே போயிட, நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேம்மா. எங்க அது அவங்களுக்கே தெரியும், நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களா என்ன? சரிப்பா. Thank you.
ஒரே புள்ளன்னு ஊட்டி ஊட்டி வளர்த்துச்சு. ஆனா அவன் உடனே திருப்பி அனுப்பிட்டான். என்ன பண்ணாலோ? மருமக படிச்சவ, நாகரிகமானவ, இந்த கேள்வி என்ன பண்ணாலோ தெரியல, மூட்டை கட்டி அனுப்பிட்டா. என்னதான் இது மேல தப்பு இருந்தாலும் பேத்தி பிறந்ததுக்கு கூப்பிட்டு அனுப்பியிருக்கணும்ல. செல்லமா, எல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு என்ன பேச்சு பேசினாலுங்க என் புள்ள கடுதாசு போட்டிருக்கான். என் பேத்தி, என் பேத்திய பார்க்க போறேன். அடடா செல்லம், வா வா வா. உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்க தெரியுமா? உன்னோட பாட்டி வந்திருக்காங்க. போய் கதவு திறப்பமா? வா. வந்துட்டாங்களே, வாங்க. என்ப்பா, என்னப்பா பேர் வச்சிருக்கேன்னு சொன்ன? மதுமதி. இல்லைங்கத்த, ஜாதகப்படி உங்க பேரு தான் வச்சிருக்கோம். நாங்க சும்மா செல்லமா மதுமதின்னு கூப்பிடுறோம். ஆமாம்மா. இனிமே நீங்களாச்சு உங்க பேத்தியாச்சு. எனக்கு இவ்வளவு பாத்துக்கிறத விட வேற சுகம் உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? மாதிரி இருக்குது. வாங்க சேட்டம்மா பாரு, உட்காருங்க. இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாவம் மூஷா, குழந்தை பிறந்த அப்புறம் எத்தினி கஷ்டப்பட்டது. கிச்சன் பாக்குமா, ஹஸ்பண்ட் பாக்குமா, ஆபீஸ் பாக்குமா, குழந்தைய பாக்குமா, எவ்வளோ பாக்கும் பாவம் பேச்சாரி. குழந்தைய பாக்குறதுக்கு இந்த காலத்துல வேலைக்காரி வெஜா அவங்க குழந்தைய தூங்கறதுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸு, பிராண்டி எல்லாம் கொடுத்துட்டு ஊரே சுத்துறாங்கன்னு எல்லாரும் காணி சொல்லுது. இந்த காலத்துல யாரையும் நம்பி நம்ம எதுவும் செய்ய முடியறதில்லை. வடிவம்மா, உஷா ஒரு நாய் எங்கிட்ட கேட்டா ஊர்ல இருந்து எங்க மாமியாரே வரவழைக்கட்டுமான்னு. முதல்ல அதை செய்யன்னு நான் தான் சொன்னேன். நான் இப்போ மலை மந்திர் போகுது. நான் திரும்பி வந்து நம்மள் நிறைய பேசுது. இனிமே உஷாக்கு குழந்தைய பாத்துக்க ஆயா இல்லைன்னு கவலையே இல்லை. எல்லாம் வேஷம் என்று